ஒன்னு அது ஷோ ஃபைல. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா செல்ஃபி ரிவ்யூவா நம்ம மகான் படத்தோட பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வந்து ஷோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துன்னா படத்தோட ஃப்ளாட் என்ன அப்படின்னு சொன்னா, அப்பா கேங்ஸ்டரா இருக்காரு, அவரை வந்து நான் அழிக்கிறதுக்கு வந்துன்னா மகன் வந்துன்னா போலீஸ் ஆஃபீஸர் வராரு. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஃப்ளாட்டா இருக்குங்க. ஸ்டோரி வந்துன்னா ஒன்லைனா கேட்கும் போது ஃப்ளாட்டா இருக்கலாம், பட் வந்து ஸ்கிரீன் பிளே வந்து தரமாக அமைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன கேஸ்டிங் வந்து செலக்ட் பண்ண, அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட வந்து பேர் முதற்கொண்டு வந்து செலக்ட் பண்ண விஷயம் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. நம்ம விக்ரம் சாராக இருக்கட்டும், துருவாவாக இருக்கட்டும், தென் வந்து என்ன பாபி சிங்காவாக இருக்கலாம், சிம்ரன் மேமாக இருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட ரோலை வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தென் வந்துன்னா நம்ம ஒவ்வொரு படத்துலையும் வந்துனா இம்ப்ரூவேஷனாக வந்து ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கார்த்திக் சுப்ராஜ் அவரோட வந்து ரைட்டிங்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் படம் எப்படி வந்தேன்னா சொதப்புனாரோ அதே மாதிரி வந்தேன்னா இந்த படத்தையும் சொதப்புவார்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் வந்தேன்னா அதெல்லாம் கிடையாது, நான் வந்து என்ன கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா இந்த படத்தில் கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து கம்பேக்னு சொல்லுவாங்க. நம்ம விக்ரம் சாருக்கு வந்தேன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. துருவும் விக்ரமுக்கும் வந்தேன்னா அதே மாதிரி வந்து கேரியரில் வந்தேன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ வந்தேன்னா இதை வச்சு அவர் கீக்கார்டாக வந்து நிறைய படங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்குது. என்ன ஒரு படத்தில் வந்து நம்ம ஆசைப்பட்டு நடக்காத ஒரு விஷயம் என்னென்னா, வாணி பூஜன் மேம் வந்தேன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. லென்த்து வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறக்காண்டி அவர் அவங்களோட போர்ஷன்ஸை வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இது வந்து ரொம்பவே வந்து அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் வந்தேன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சில இடத்துல வந்தேன்னா சர்பேட்டா பரம்பரை அந்த படத்தோட சாய லைட்டாக வந்து நடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அதை மட்டும் வந்தேன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ண நல்லா இருந்திருக்கும். தென் வந்தேன்னா முக்கியமான ஒரு விஷயம், படத்தோட கேமராமேன் சொல்லி ஆகணுங்க. சினிமாடோகிராஃபர் வந்தேன்னா இந்த படத்தை வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி சூப்பராக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆங்கிள்ஸ்லாம் வந்து தரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ரெண்டு சீனில் வந்து என்ன ரெண்டு பேரும், அதாவது துருவ் விக்ரமும் விக்ரம் சாரும் வந்தேன்னா நிற்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்குங்க, செம்மையாக எடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐடியாலஜி வந்து என்ன கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்துருந்தாலுமே அது எடுத்த விதம், மேனேஜ் பண்ண விதம் வந்து என்ன சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ வந்து நான் படம் வந்து டோட்டலாகவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். பாபி சிங்கா வந்து ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்க்கும்போது 24ல இருக்க சூர்யா, அதாவது ஆத்திரியா கேரக்டர் வந்து ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பழசெல்லாம் மறந்து ஒரு மாதிரி வயசான கெட்டப்பில் இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி வந்து எஃபெக்ட் வந்தேன்னா நம்ம பாபி சிங்கரை பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தாங்க தோணும். ஸோ அந்தளவுக்கு வந்து என்ன மேக்கப்பும் வந்தேன்னா பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தென் நம்மளோட துருவோட ஆக்டிங்கும் சரி வருஷாக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஏன்னா படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. நடிச்சிருக்க எல்லாருமே கேஸ்டன் குருவாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் வந்தேன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு கம்பேக்காக இருந்திருக்கும். நமக்கும் வந்தேன்னா ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு கம்பேக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. சினிமா வந்து ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து என்ன எடுத்துகிட்டு போகுதுங்கிறக்க இந்த படமும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதாவது ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து நான் சொல்கிறேன், கண்டென்ட்டோட ஸ்டோரி வந்து எடுங்க, கண்டிப்பாக வந்து என்ன படம் ஓடும். கமர்ஷியலாக வந்தேன்னா இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்கள், அதாவது ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே இருந்தாலும் படத்தை ரசிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில படங்களில் இதுவும் ஒன்று. தென் வந்து நான் மறக்க பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ வந்து என்னோட மைண்ட் செட் சார்ந்தது மட்டுமே தவிர வேறு யாரும் வந்தேன் இதை ஏற்றுக்குன்னு நான் சொல்ல, ஏற்றுக்கிறவங்க ஏற்றுங்க, இல்லைனா வந்து நெகட்டிவ் விட்டுருங்க. பாசிட்டிவாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், எல்லோரும் நல்லாயிருப்போம், நாமளும் நல்லாயிருப்போம். தென் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.